போறோம்னா ஐந்து விரல்களின் தன்மை. நமக்கு நம்ம கை ஒரு கையில எத்தனை விரல் பாருக்கு, ஒரு கையில வந்து அஞ்சு விரல் இருக்கு, அப்ப ரெண்டு கையில எத்தனை விரல் இருக்கு, பத்து விரல் இருக்கு. நம்மளோட விரல்கள் இருக்குல்ல, நம்ம ஒரு கையில விரல்கள் வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்றது என்ன, இது வந்து ஒரு ஃபேன்சியான ஸ்டோரி தான், சரியா? இது நான் படிக்கும் போது, நான் அஞ்சாவது படிக்கும் போது எங்க சார் சொன்னாங்க, அருள் சொல்றாரு, அதை வச்சு நான் உங்கள்ட்ட வந்து சொல்றேன். இது வந்து ஒரு நன்மை கதை மாதிரி சொல்றேன். இப்ப நமக்கு வந்து எத்தனை விரல் இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து கட்ட விரல் இருக்கு, அதுக்கடுத்து ஆள்காட்டி விரல் இருக்கு, அதுக்கடுத்து என்னது நடு விரல் இருக்கு, இதை வந்து பாம்பு விரல்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்து விரல், அதுக்கடுத்து சுண்டு விரல், அப்புறம் சுட்டு விரல் சொல்றாங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னு வைங்களேன், என்ன இருக்குன்னா இந்த கட்ட விரல் இருக்குல்லப்பா, இந்த கட்ட விரல் என்ன சொல்லுதான், ஏய் பாருங்கடா நீங்க நாலு பேர் தான் இருக்கீங்க, சேர்ந்து இருக்கிறதுனால என்னது நீங்க தான் ஒண்ணு, என்னது கெத்துன்றதெல்லாம் கிடையாது. இந்த கட்ட விரல் என்ன சொல்லுது, நாலு தான் நீங்க என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும், உபா சாப்பிட முடியும், எழுதுறது எல்லாமே என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். அப்ப நான் தான் பெரியவன்னு என்ன சொல்லுது, கட்ட விரல் வந்து சொல்லுது. சொன்ன உடனே அடுத்து வந்து இந்த ஆள் காட்டி விரல் இருக்குல்ல, அது சொல்லுது நீ என்ன பார்க்கதான் என்ன செய்யற, உண்டா பப்பிள் மஸ் மாதிரி இருக்க, நீ என்ன செய்யுது வெறும் கை நாட்டு மட்டும்தான், நீ அதுக்கு மட்டும் தான் லாயக்கி. ஆனா நான் என்ன சொல்றேன், யாராவது வந்து ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு நடுக்காட்டுல விட்டா கூட வெளிநாட்டுக்கு எங்கேயா போறதுன்னு நமக்கு தெரியல, தெரியாத ஒரு முறை என்ன செய்யுது, நான் தான் என்ன செய்யறேன், வழிகாட்டுறேன் இந்த பக்கம் போங்க, நான் தானே அட்ரஸ் சொல்றேன், அப்ப நான் தான் என்னது பெரியவன் அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த நடு விரல், நீங்களும் எல்லாமே சொல்ல பாம்பு விரல்ன்றோம், ஏன்னா நீளமா இருக்கனால, அது என்ன சொல்றேன், தம்பி தம்பி கொஞ்சம் சவுண்ட் குறைங்க, நான் தான் என்ன செய்யறேன், ஹைட்டா இருக்கேன், என்னோட எல்போட இந்த லைன்ல என்னது நான் தான் ஸ்ட்ரைட்டா வரேன், நான் தான் வந்து பெரியவே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து வந்து என்னன்னா இந்த மோதிர விரல் வந்து சொல்லுது, நீ ஹைட்டா இருந்து என்ன அப்படி வச்சுக்கணும், உங்க கைக்கு என்ன யாரா என்ன மோதிரம் போறாங்களோ என்ன, யாராவது இப்ப பெண்கள் எல்லாம் சாப்பாடு செஞ்சு என்ன பார்த்துருவாங்க, உங்க கைக்கு வந்து வளையல் செஞ்சு போடணும் இல்லைன்னா என்ன செய்யணும், மோதிரம் போடணும் அப்படிதானே சொல்லுவாங்க. அதனால எனக்கு தான் என்னது தங்கம் வயிறோ எல்லா மோதிரமும் எனக்கு தான் போடுவாங்க, அப்ப நான் தானே வந்து பெரியவே அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்டு கொடுத்து இந்த சுண்டு விரல் என்ன செய்யுது, இருக்கலே ரொம்ப குட்டி பேபி மாதிரி என்ன செய்யுது, அழுக ஆரம்பிச்சிருது, அழுதுகிட்டே வந்து என்ன செய்யுதுன்னா அது அழுக ஆரம்பிச்சுன்னு இந்த நாலு சேர்ந்துருச்சுங்க, இந்த கட்டவரல் தனியா இருக்கும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுது, கெக்க பக்க கெக்க பக்கம் சிரிக்குது, ஏ இங்க பாருங்கடா நம்மனால பரவாயில்ல கேர்ள் தான், இங்க பாருங்க பாப்பா நம்மனால பரவாயில்ல, ஆனா இந்த குட்டி ஊனா வந்து இது என்ன பண்ணுது, அழுதுகிட்டே இருக்கு, இருக்குதுல என்ன செய்யுது ஷார்ட் ஆகுது, அதனால என்ன அது எதுவுமே பண்ண முடியாது, நம்ம நாலு பேரோட சேர்ந்து இருந்தாலும் அதுக்கு என்னது மதிப்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இதை கேட்டு கூட என்ன பண்ணுனா சுண்டு வரல் இருந்துகிட்டு போய் ஒரு மரத்தடிக்கிட்டு போய் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு, தனியா பிரிஞ்சு போயிடுச்சான், பிரிஞ்சு போக முடியாது, அது மாதிரி இமேஜின் பண்ணிட்டு அப்படியே போகுதான், உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. அழுதுகிட்டே இருக்கும் போது வந்து என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் வந்து வராங்க, ஒரு சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சாரோ டீச்சரோ வந்து வராங்க, வந்துட்டு வந்து கேக்குறாங்க, ஏன்பா அழற அப்படின்னு கேக்குறாங்க, ஏன்னா அது ஸ்கூலுக்கு போதுல்ல அப்ப அது வச்சு, அப்ப கேட்டு என்ன சொல்லுதுன்னா இல்லைங்க டீச்சர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அண்ணன் தம்பிமாருக்கும் என்ன பண்றாங்க, நீ வந்து கிண்டல் பண்றாங்க, நீ வந்து குட்டியா இருக்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க டீச்சர் வந்து என்ன சொல்றாங்களா, அப்படிலாம் இல்லப்பா, இப்ப நம்ம எல்லாருமே சாமி கும்பிடுறோம், நம்ம எல்லாமே சாமி கும்பிடுறோம்னா சரி, இல்ல வணக்கம் நன்றி சொல்றதுனால என்ன பண்ணுவோம், இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுதானே பண்ணுவோம், அப்ப வந்து நம்ம அடுத்த முன்னாடி யாரும் தெரிவாங்க, இந்த சுண்டு விரல் தானே தெரியுது, அப்ப நீ தான் என்னது இருக்கிறதுலயே வந்து உயர்வானவன் அதை நினைச்சு நீ வந்து என்ன செய்யாத கவலைப்படாத, நீ வந்து ஷார்ட்டா இருக்கனாலதான் மத்த விரல்கள் என்ன செய்யுது எல்லாருக்கும் வந்து தெரியுது, இல்லன்னா நீ வளர்ந்துருந்தேன்னா தெரியுமா, அவங்க தெரிய மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவே நம்ம மதத்துல வந்து இப்படி செய்வோம், நம்ம மதம்ல இந்து மதத்துல வந்துடு, இப்ப வந்து முஸ்லீம்ல என்ன செய்வாங்க, அல்லாஹ் கும்பிடுங்க இப்படி வைப்பாங்க, அப்ப துவா பண்ணும்போது என்ன செய்வாங்க, இந்த விரல் ரெண்டு என்ன செய்யணும் மண்ணில வந்து படுறவங்க இருக்கணும்,